அன்பு நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை ஏகாதசி. சில பேர் வந்து இதை திங்கக்கிழமையே அனுஷ்டிப்பாங்க, வைஷ்ணவர்கள் செவ்வாய்க்கிழமை தான் அனுஷ்டிப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன காரணம் ஒன்று இருக்குது. நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி அப்படின்னுட்டு ஒரு நாள் போட்டிருக்கோம், சர்வ ஏகாதசி அப்படின்ட்டு ஒரு நாள் போட்டிருக்கோம். இந்த ஏகாதசி வந்து வைஷ்ணவர்கள் கடைபிடிப்பது எந்த அடிப்படையில் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அன்னைக்கு கொஞ்சம் கூட தசமி இருக்கக்கூடாது. தசமி நீங்கள் பார்க்கலாம், முழு நாள் ஏகாதசியாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு சூரிய உதய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரை நாழிகை, அரை நாழிகைன்னா எவ்வளோ, ஒரு நாழிகை 24 நிமிஷம், அரை நாழிகைன்னா 12 நிமிஷம். இந்த 12 நிமிஷம் கூட தசமி கலந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடாது. துவாதசி இருக்கலாம். இப்போது இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகாதசி இத்தினோண்டு தான் இருக்கும், காலையில் 6:30 நம்ம ஏகாதசி முடிஞ்சிடும். ஆனால் அன்னைக்கு ஏகாதசி இருக்கலாம், அது அடுத்த நாள் துவாதசி பாரணை பண்ணலாம். துவாதசி ஏகாதசியோடு கலக்கலாமே தவிர தசமி கலக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கொள்கை. அது அப்படிப்பட்ட ஏகாதசிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னால், அந்த சம்பிரதாயத்தில், சம்பிரதாயம் மாறும் இல்லையா, அந்த சம்பிரதாயத்தில் ஒரு குடம்பாலுக்கு ஒரு சின்ன விஷம் மாதிரி அப்படிங்கிறாங்க. இது மரபு தான், இது வந்து சரி தப்புங்கிறது அவங்கவுங்க கடைபிடிக்கிறத வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். ஏகாதசி விரதம் பொதுவாக உயர்ந்த விரதம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய, வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசின்னுட்டு பேர். ஜலம்னா தீர்த்தம், நிர்ன்னா இல்லாதேன்னு அர்த்தம். ஒரு தீர்த்தம் கூட நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளாத ஒரு முழு உபவாசம், முழு பட்டினி அப்படின்னு சொல்லலாம். நான் பட்டினிங்கிறது பகவானுக்கு கிடையாது, நம்ம அவனையே நினைக்கிறதால உணவு பற்றிய கவனம் இல்லாமேன்னுட்டு எடுக்கலாம். ஆழ்வாரே சொல்கிறார் இல்லையா, உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை, ஓம் நமோ நாரணா என்று எண்ணானாள், உன்னை நினைக்காத நாள் அப்படி ஒரு நாள் இருக்குமாயில் அன்று எனக்கு அவை பட்டினி நாடே என்று சொல்கிறார். இந்த நிர்ஜல ஏகாதசி, காஞ்சி சுவாமிகள் கூட இந்த ஏகாதசி விரதத்தை தவறாமல் கடைபிடிப்பார். ஒரு முறை அவர் வந்து கொஞ்சம் பால் மாதிரியான லகுவான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டிருந்தார். அப்பொழுது வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் அந்த மடத்துக்கு வந்தார். வரும்போது பார்த்திங்கன்னா ஏகாதசி அன்றைக்கி 2-3 மணி வரைக்கும் பிற்பகல் வேலை பார்க்கும்போது இவர் சாப்பிடாமலே இவர் வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு ஒரு ஊழியர்கிட்ட சொல்லி, அவர் ரொம்ப நேரமாக வேலை பார்க்குறாரு எதையும் சாப்பிடல, கீழே இறங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலை பார்க்க சொல்லு அப்படின்ட்டு ஒரு கருணையோடு சொன்னார். அப்போது அவர் வந்து இல்லை இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன விபரம் அப்படின்னுட்டு கேட்டோம்னா, அவர் என்ன சாமி நீங்கள் இன்றைக்கி ஏகாதசி இல்லையா, ஏகாதசி இன்றைக்கி சாப்பிட்லாமா அப்படின்னுட்டு அந்த எலக்ட்ரீஷியன் சொல்ல, அப்படியே சுரேறன்ட்டு போயிடுச்சான் காஞ்சி மகா சுவாமிகளுக்கு. பாரு, ஒரு வேலை பார்க்கக்கூடியவர், அவர் வந்து கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமலேயே அவர் இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுங்கிறது அவ்வளவு திடமாக, திடம்னு சொல்கிறோம் இல்லையா, மனதிடம், அந்த திடத்தோடு இருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு சன்னியாசியாக இருந்துக்கிட்டு பால் பழம் சாப்பிட்றோமே அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டாராம். அதனால் ஜலம் கூட எடுத்துக்கொள்ளாத ஒரு ஏகாதசி. இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கிறாங்க, இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்காங்க. சாதாரண வயசானவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி டயபெட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதால கொஞ்சம் லகுவான விஷயங்கள், பாலோ பழமோ எடுத்துக்கிட்டு ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் துவாதசி பாரணை பண்ணிட்டு தான் எச்சக்கூடம் விழுங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது அவரவர்கள் திருட சிந்தனை, மன உறுதி, வைராக்கியம், பகவான் மீது கொண்ட அளப்பரிய ஒரு பக்தி, அந்த பக்தி விசேஷத்தாலே வந்த அந்த ஆற்றல் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. இந்த நிர்ஜல ஏகாதசியை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ரொம்ப அழகாக விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மகாபாரதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதசிக்கு இன்னொரு பேர் இருக்குது, பீம ஏகாதசின்னுட்டு பேர். அதாவது பீமன் இருந்த ஏகாதசி, பீஷ்மர் இருந்த ஏகாதசின்னுட்டு ஒரு ஏகாதசி இருக்குது. அது என்ன பீமனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமானு சொன்னால், நம்மளை மாதிரி கிடையாது பீமன். அவங்க வந்து மொத்த சாப்பாடு, அவங்க குடும்பத்தில் இருக்கிற மொத்த சாப்பாட்டை ஒரு பங்கு மட்டும் எல்லோரும் பிரிச்சுப்பாங்களாம், மிச்சம் பங்கெல்லாம் பீமன் சாப்பிட்டுடுவாராம். ஏன்னா அவருக்கு மகோதரன், மகோ மகம்னா பெருசுன்னுட்டு அர்த்தம், உதரம்னா வயிறுன்னுட்டு அர்த்தம்,
பெரிய வயிறு படைத்தவன் அப்படின்ட்டு பேர். யார்? பீமனுக்கு பேர். அதனால தான் அவன் பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சா மரத்தையே பிடுங்கி சண்டை போடுவான், பெரிய தேரை மொத்தமாக தூக்கி இன்னொரு தேர் மேலே எடுத்து வீசி சண்டை போடுவான். இதெல்லாம் மகாபாரத போர்க்களக்காட்சியில் பார்க்கலாம் நம்ம. ஆனால் ஒரு மகா மிகப்பெரிய வீரன், ஆனால் அவனுக்கு வந்து அந்த ஆசிட் சுரந்துக்கிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு சாபத்தினால் அவனுக்கு வந்தது. அதனால் அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சாப்பாட்டு ராமன் சொல்கிறோம் இல்லையே, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இவனுக்கு இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏகாதசி வந்தால் திரௌபதி ஏகாதசி விரதம் இருப்பாள், அர்ஜுனன் ஏகாதசி விரதம் இருப்பான், தர்மர் ரொம்ப அற்புதமாக ஏகாதசி விரதம் இருப்பார். இப்படி எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இவனுக்கு பசி பொறுக்காது. அதனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிட்ற உணவையும் சேர்த்து அவன் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இவனுக்கு ஒரு மாதிரியாக வெக்கமாக பிடிச்சி இருந்தாலும் இந்த ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை பற்றி வியாசர் சொல்ல சொல்ல அந்த ஏகாதசி விரதத்தை கட்டாயமாக இருந்தாகணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் நேராக போய் வியாசர்கிட்டயே கேட்குறான். வியாசர் வந்து சொல்லி, இதை பாருங்கள் சுவாமி, நான் வந்து என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஆனால் என் குடும்பத்தில் எல்லாரும் பகவானை நினச்சி ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, என்னால் இருக்க முடியல, ஆனால் இருக்கணும்னுட்டு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், பீமா உன்னுடைய நிலவரம் எனக்கு புரியுது, யாருக்கு என்னென்னவோ அது செய்யணும், அதாவது முரட்டுத்தனமாகவும் விரதம் இருக்கக்கூடாது, உடம்புக்கு ஒத்துக்காது, சில பேர் விரதம் இருந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, நேராக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து இது ஏற்ற வேண்டியிருக்கும், ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியிருக்கும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சுவரை வைத்துத்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தான் அடுத்த ஏகாதசி விரதம் நம்ம இருக்கலாம். நம்ம கடமைகள் எவ்வளவோ கடமைகள் இருக்குது இல்லையா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயின்ட்டு இருக்குது. அஞ்சு தரம் சாப்பிடு, எட்டு தரம் சாப்பிடுன்னுட்டு சொல்கிறாங்க. ஒரு தரம் சாப்பிடாட்டி போனாலும் அந்த சுகர் லெவல் குறைஞ்சி கை காலெல்லாம் வில விலன்னுட்டு ஆகிடுது. அவங்க என்ன பண்ண முடியும்? அதனால் இது சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, அவங்க பாலோ பழமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு செய்யலாம், பகவானையே நினைக்கணும். இதைத்தான் பீமன் சொல்கிறான், என்னால் முடியலையேங்கிறான். அப்போது அவர் வியாசர் ஒரு வழியை சொல்கிறார், விதி அப்படின்ட்டு இருந்தால் விதி விலக்கு இருக்கும், பீமா உன்னுடைய எண்ணம் உயர்வானது, நீ ஏகாதசி விரதம் இருக்கணும்ட்டு மனசால் நினைக்கிற இல்லையா, மனசு தானே முக்கியம், மனசு தானே செயலாக மாறுது, இந்த மனசு என்ன ஆண்டாள் வந்து திருமாலிருந்து சோலை அழகருக்கு வந்து நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடா அக்கார அடிசில் சொன்னேன் அப்படிங்கிறா, மனசால் நேர்ந்துக்கிட்டேங்கிறான். மனசால் நேர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா. நம்ம எவ்வளவோ பகவானுக்கு செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற காசு ஒரு ரெண்டு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பெரிய பூஜையாக பண்ணலாம், ஆனால் மனசு ஒரு நிமிஷம் கூட அந்த பூஜையில் நினைக்காட்டி போனால், அப்போ வேறு ஏதோ வியாபார சிந்தனை இருந்தால் இந்த காசு செலவழித்து இந்த பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் மனசுங்கிறது முக்கியம். அதனால் மனசால் பீமன் நினச்சிட்டான் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டான் இல்லையா. உடனே வியாச சொல்கிறார், உன்னுடைய நிலவரம் எனக்கு புரியுது, உனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ எப்பயுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நீ வாங்கிட்டு வந்திருக்கிற, வாயு புத்திரன் நீ, சமான பிராணா அப்படின்ட்டு ஒரு அதாவது கல்லை தூக்கி உள்ளே போட்டால் கூட அது சிரிச்சிடும், அப்படிப்பட்ட ஒரு வாயு இவனுடைய வயிற்றிலே உள்ளது, வாயு புத்திரன் இல்லையா, அதனால் உன்னால் இருக்க முடியாது தெரியும், ஆனால் உனக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இந்த ஆனி மாதம் வளர்பிறையில் வருது இல்லையா, அந்த ஏகாதசி விரதத்தை மட்டும் இருந்துரு. அப்படி என்ன இந்த ஏகாதசி விரதத்தில் சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஏகாதசி விரதத்தை இருந்துட்டோம்னா வருஷத்தில் வரக்கூடிய 24 ஏகாதசியில் 23 ஏகாதசி இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலனும் இந்த ஒரு ஏகாதசி விரதத்தில் கிடச்சிடும் அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே பீமன் சரி அப்படின்ட்டு இந்த ஏகாதசி விரதம் ஆனி மாதம் வர செவ்வாய்க்கிழமையில் நம்ம எல்லாம் என்ன ஏகாதசி விரதம் இருக்க போகிறோமோ அந்த ஏகாதசி விரதத்தை இருந்தான் அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குது. அப்படி பீமன் இருந்த ஏகாதசிங்கிறதால பீஷ்மை ஏகாதசி அப்படின்ட்டு இந்த ஏகாதசிக்கு பேர். இந்த விரதத்தை மேற்கொண்டால் புண்ணிய நதிகளிலே நீராடிய பலன்கள் கிடைக்கும், தனம் தானியம் ஐஸ்வர்யம் பெருகும், மகாவிஷ்ணுவனுடைய பேரருள் கிடைக்கும். அன்றைக்கி சில விஷயங்களெல்லாம் ஏகாதசியில் செய்யக்கூடாது, சில பேர் நகத்தை வெட்டுவான், அன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக வேறு இருக்குது, மங்களகரமான வாரம் ஏகாதசி செய்யவே கூடாது, துளசியை பறிக்கக்கூடாது, சில பேர் வந்து இந்த முகசவரம் பண்ணிப்பாங்க அது கூடாது, அன்றைக்கி சுத்தமான பூக்களால் மகாவிஷ்ணுவை நீங்கள் தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்கிறார், ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்து ஆவது அறியாய்,
கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட. பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே. தேனை விட நான் தேனும் பாலும் அவனுக்கு தரணும் இல்லையா, அந்த தேனை விட சிறப்பான உபகாரகனாக விறங்கக்கூடியவனாம் பெருமாள். செண்பகப்பூ சூட்டவாரா, இந்த செண்பகப்பூவால் அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி அடுத்த நாள் துவாதசி பாரணை கட்டாயமாக பண்ணணும். அன்றைக்கி வாழைக்காய் வாழை இலையெல்லாம் கிடையாது. எந்த ஒரு விஷயம் செய்தால் கூட அதில் வந்து உறுதியாக பற்றாசாக கொண்டு உன்னை பற்றினேன், உன்னையே நான், அதாவது பிடிக்கிறதுக்கு ஒரு ஆசை வேணும் இல்லையா. இப்போ மேலே எழணுமுன்னா ஒரு கம்பி வேணும், பஸ்ஸில் நிற்கிறோம்னா ஒரு கம்பியை பிடிச்சிக்கிறோம் இல்லையா. இப்போ நமக்கு என்ன கம்பி, இதெல்லாம் செய்யணுமே நம்மளால் முடியலையேன்னு சொன்னால் பகவானையே பிடிச்சிக்கோ அப்படிங்கிறார். பகவானை பிடிப்பதற்காகவே பகவானை பிடி. எப்படி பகவானை அவனருளால் அவன் தாழ் பற்றி அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி பல மகான்களெல்லாம் இருந்த இந்த அற்புதமான ஏகாதசி விரதத்தை இருந்து துவாதசி பாரணை செய்து எல்லையில்லாத அந்த மகத்துவமான அந்த பேரின்ப அந்த பேரருளை நாம் பெற வேண்டும். எம்பெருமானுடைய கருணாகடாட்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.